சென்னை மயிலாப்பூரில் 124வது வார்டில் வாக்காளர்களுக்கு டோக்கன் கொடுக்க முயன்ற அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதர்ஷன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுதர்ஷன், என்ன நடந்தது விவரமாக பதிவு பண்ணுங்க. பெருமாள் கோவில் திருவிழா வந்து கிட்டத்தட்ட ஒரு 79 குடும்பங்கள் இருக்கின்றது. அந்த 79 குடும்பங்களுக்கு அதிமுகவை சேர்ந்த 124வது வட்ட செயலாளர் டி பாபு, அதாவது டி பாபு என்கின்ற தங்கதுரை வந்து அந்த 79 குடும்பங்களை நேரில் போய் சந்தித்து பூத் ஸ்லிப் வழங்குற மாதிரியே அவங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் கொடுக்கறாரு. அந்த டோக்கன்ல பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோடு இருக்கு. அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மொபைல் போன்கள் மற்றும் மளிகை பொருட்கள் வந்து நீங்க உங்களுக்கு வீடு தேடி வரும். அதாவது நீங்க வந்து அதிமுகவுக்கு வாக்களித்த அதுக்கப்புறம் இந்த நீங்க கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணா மட்டுமே தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் இலவசமாக உங்களுக்கு வந்து வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை கூறி அந்த 79 குடும்பங்களுக்கும் அந்த பூச்சலி வழங்கி அந்த 79 குடும்பங்களுக்கும் பூச்சலி வழங்குற மாதிரியே அந்த டோக்கனையும் அவர் கொடுத்திருக்கிறார். இதை தெரிந்து கொண்ட அந்த 124வது வார்டில் இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் உடனடியாக அவர்களுடைய தலைமைக்கு தகவல் தெரிவித்து அங்கு வந்த வழக்கறிஞர் பிரிவு, திமுக சேர்ந்த வழக்கறிஞர் பிரிவு வந்து கையும் களவுமாக அந்த அதிமுகவுடைய வட்ட செயலாளரை கையும் களவுமாக வச்சு அவர் கையில் இருந்த 79 டோக்கன்களையும் பூத் ஸ்லிப்புகளையும் எடுத்துட்டு போயிட்டு மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் அவரை ஒப்படைச்சு அவர் மீது இப்ப தற்போது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சாதுரியமாக செயல்பட்டு நாம வந்து ஓட்டுகளை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இந்த அதிமுகவுடைய 124 வட்ட செயலாளர் வந்து செயல்பட்டது வந்து ஒரு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கிறது. அதாவது ஒரு அங்க அதிமுக 124 வார்டில் இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் நூர்ஜஹானுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து அவருக்கு வந்து அதிக வாக்குகளை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு இலவச பொருட்கள் நாங்க தரோம், ஆனா நீங்க அதிமுக வாக்களிச்சா மட்டுமே தான் இந்த நீங்க நாங்க கொடுக்கக்கூடிய இந்த டோக்கன்ல வந்து இருக்கக்கூடிய பின்னாடி இருக்க கியூஆர் கோட நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பொருட்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலவச பொருள் அந்த டோக்கனை கொடுக்க முயன்ற போதுதான் இவர் கையும் களவுமாக பிடிபட்டு தற்போது காவல் நிலையத்தில் வைத்திருக்கிறார்கள். இவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டு இவர் வந்து ரிமாண்ட் செய்யப்படுவார்கள் என்றும் வந்து சொல்லப்படுகிறது. போலீசாரும் தேர்தல் பறக்கும் படையினரும் வந்து இவரிடம் விசாரணையானது தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் வந்து மயிலாப்பூர் பகுதியிலேயே வந்து ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஆனால் வாக்கு மையம் 124வது வார்டு இருக்கக்கூடிய அந்த வாக்கு மையம் வந்து அமைதியாக தான் தற்போது வரை நடந்து கொண்டு வருகிறது. வாக்காளர்களுக்கு டோக்கன் கொடுக்க முயன்றதாக அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் சுதர்ஷன். நன்றி சுதர்ஷன், தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார்.